வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போற படம் அர்ஜுன் விஜய் ஆண்டனி நடிச்சிருக்க கொலைகாரன். நீங்க கொலை பண்ணிருக்கீங்க, இன்டெலிஜென்ட். ஸ்பாய்லர் அலர்ட். இந்த கதையை நான் ஓரளவுக்கு சொல்லிடுவேன். இந்த கதை நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச கதை தான். நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய படத்தில் இந்த மாதிரி கதையை பார்த்துருக்கோம். அந்த படம்லாம் இந்த படத்தை விட த்ரில்லிங் மூமெண்ட் நிறையவே இருந்தது. ஏற்கனவே வந்த கதைன்றதால இந்த படம் ஒன்றும் மொக்க படமாக இப்போ ஆயிடல. இந்த படத்தை ரொம்ப சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காரு ஆண்ட்ரியூ லூயிஸ். இவருக்கு இது ரெண்டாவது படம். ஏற்கனவே லீலைன்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு, அது ஒரு அட்டர் ஃப்ளாப்பான படம். இப்போ கொலைகாரன் வந்திருக்கு, இது நிச்சயமாக ஒரு ஹிட் படம். இனிமேல் இவர் அடுத்து எடுக்க போகிற எல்லா படத்துலையும் ஃப்ரம் த டைரக்டர் ஆஃப் கொலைகாரன் பெருமையா சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு படத்தை தரமா எடுத்திருக்காரு. இந்த படத்தோட கதை என்னன்னா, விஜய் ஆண்டனியோட எதிர்த்த ஃப்ளாட்ல தங்கியிருக்க தன்னுடைய லவ்வரும் அவங்க அம்மாவும் சேர்ந்து ஒரு கொலையை பண்ணிடுறாங்க. விஜய் ஆண்டனி தன்னுடைய வேலையை ரிசைன் பண்ண ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். அந்த ஃபேமிலிக்கு அந்த கொலையை எப்படி மறைக்கிறதுன்னு அவர் ஹெல்ப் பண்றாரு. கொலையையும் மறைச்சிடுறாங்க. அந்த கொலையை இன்வெஸ்டிகேட் பண்ண வர ஆஃபீஸர் தான் அர்ஜுன். இப்போ எப்படி இந்த குடும்பம் அந்த கொலை பயிலிருந்து தப்பிச்சுது, விஜய் ஆண்டனி பிரில்லியண்டா எப்படி அவங்கள காப்பாத்தினாரு அப்படின்றது தான் மீதி கதை. இந்த படத்துடைய மிகப்பெரிய நெகட்டிவ் என்னன்னா, இந்த படத்துடைய கிளைமேக்ஸ். ஏன்னா இந்த கொலையை நான் தான் பண்ணேன்ட்டு விஜய் ஆண்டனி கடைசியா போலீஸ் கிட்ட சொல்லிட்டு சரண்டரும் ஆயிடுவாரு. அவர் ஏன் அந்த கதையை சொல்றாருன்றதுக்கும் ஒரு ஃபிளாஷ்பேக் வச்சிருக்காங்க. இருந்தாலும் அதெல்லாம் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அர்ஜுன் ரொம்ப நாள் கழிச்சு மீசையோட நடிச்சிருக்காரு. மீசையில நடிக்கும் போது பார்க்க ரொம்ப அழகாவே இருக்காரு. அவர் இதே கெட்டப்ப மெயின்டைன் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். மீசை இல்லாம அவர் அழகா இருக்கான்ட்டு கண்டுபிடிக்கவே முடியாது. கமல் கொஞ்சம் கூட மாட்டிக்காம எல்லாரையுமே பிரில்லியண்டா காப்பாத்திருப்பாரு. அந்த படத்துடைய மிகப்பெரிய பிளஸ் தான் கடைசி வரைக்கும் யாருமே மாட்டிக்க மாட்டாங்க. ஆனா கொலைகாரன்ல விஜய் ஆண்டனி மாட்டிக்கிறாரு. நம்ம பாப்பனாசம் படம் பார்க்கும்போது கமலும் கமலோட ஃபேமிலியும் இதுல மாட்டிக்கவே கூடாதுன்ற ஃபீல் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்திருக்கும். இந்த படத்துலயும் அதே ஃபீல் வருது. ஆனா எதுக்காக இப்படி கிளைமேக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. அந்த பாப்பனாசம் படமே மோகன்லால் நடிச்சிருக்க திருஷ்யம் படத்தோட ரீமேக் தான். ஆல்மோஸ்ட் இந்தியாவில இருக்க எல்லா லாங்குவேஜ்லயும் ரீமேக் செய்யப்பட்ட பிளாக் பஸ்டர் படம் அது. அந்த படமே 2008 வந்த சஸ்பெக்ட் எக்ஸ், ஜாப்பனீஸ் படத்துடைய இன்ஸ்பிரேஷன் ஜீத்து ஜோசப் சொல்லியிருக்காரு. ஆனா சஸ்பெக்ட் எக்ஸ் படமே த டிவோஷன் ஆஃப் சஸ்பெக்ட் எக்ஸ் என்ற ஜாப்பனீஸ் நாவலுடைய ஸ்டோரி தான். த கிரேட் ஜாப்பனீஸ் ரைட்டர் கெய்கோ இகாஷினோ எழுதின ஸ்டோரி அது. 2005 ரிலீஸ் ஆன அந்த நாவல், ஹிந்தி ப்ரொடியூசரான ஏக்தா கபூர் அந்த கதையை அடாப்ட் பண்ணி ஹிந்தி படம் எடுக்கிறதுக்காக அந்த ரைட்ஸை பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருந்தாரு. ஆனா ஜீத்து ஜோசப் இதெல்லாம் தெரியாம சஸ்பெக்ட் எக்ஸ் உடைய இன்ஸ்பிரேஷன் இது ஒன்னும் அந்த நாவலுடைய காப்பி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து மலையாளம் தமிழ்னு எல்லா லாங்குவேஜ்லயும் அந்த படத்தை எடுத்து தள்ளி கோடி கோடியே குவிச்சிட்டாரு. ஏக்தா கபூரும் நீங்க எங்க கதையை காப்பி அடிச்சிட்டீங்கன்னு லீகல் நோட்டீஸ் அமைச்சாரு ஜீத்து ஜோசப்க்கு. ஒரு சில சிமிலாரிட்டிஸ் இந்த கதையில இருக்கலாம், ஆனா இந்த படம் ஒன்றும் காப்பி கிடையாதுன்னு அப்பட்டமா அந்த குற்றச்சாட்டை மறுத்துட்டாரு ஜீத்து ஜோசப். ஆனா இந்த கொலைகாரன் படத்துல விஜய் ஆண்டனி அதெல்லாம் பண்ணவே இல்லை. டைரக்டா த டிவோஷன் ஆஃப் சஸ்பெக்ட் எக்ஸ் என்ற கதையை அடாப்ட் பண்ணி தான் இந்த படத்தை எடுக்கிறோம் அப்படின்னு ப்ராப்பர் ரைட்ஸ் வாங்கி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அந்த விஷயத்தில் விஜய் ஆண்டனியை பாராட்டுகிறோம். இந்த படத்துடைய மியூசிக் சைமன் கே கிங், பிஜிஎம் ரொம்ப நல்லாவே இருக்கு. பாட்டு தியேட்டர்ல பாக்கும்போது கேவலமா இருக்கு. ஒருவேளை அதை சன் மியூசிக்ல ரிப்பீட் மோட்ல போட்டுட்டே இருந்தாங்கன்னா ஒரு சில பேர் கேட்பாங்க, ஆனா படத்துக்கு அது தேவையே இல்லாத ஒண்ணு. ஓவராலா சஸ்பெக்ட் எக்ஸ், ரோஷமன் இந்த மாதிரியான படத்தை ஏற்கனவே நீங்க பாத்திருந்தா, பாபநாசமோ திருஷ்யமோ நீங்க ஏற்கனவே பாத்திருந்தா, இந்த கொலைகாரன் படம் உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்காது. இருந்தாலும் நிச்சயமா இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளவு கொடுக்கலாம்னா, ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச கதையா இருந்தாலும் படம் பாக்குற ஆடியன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பாக்குற மாதிரி ரொம்ப ஷார்ப்பான ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்கிறதாலவே இந்த படத்துக்கு 100 மார்க்கு தாராளமா ஒரு 80 மார்க் கொடுக்கலாம். டிக்கெட் ரேட் 200 ரூபீஸ்க்கு தாராளமா ஒரு 150 ரூபா கொடுக்கலாம். படத்துடைய லென்த் 2 hours கூட கிடையாது, ரொம்ப சின்ன படமா இருக்கு. பாபநாசம் திருஷ்யம்லாம் 3 மணி நேரம் ரன் ஆகக்கூடிய கதை. படம் அவ்வளவு பெருசா இருந்தாலும் பாக்கிறதுக்கு ரொம்ப த்ரில்லிங்கா இருந்திருக்கும். இவங்க சின்ன படமா எடுத்து தப்பிச்சிடலான்ட்டு படத்தை 2 மணி நேரம் கூட இல்லாம எடுத்து வச்சிருக்காங்க. குடுக்கிற 200 ரூபாய்க்கு ஒருத்தா இருக்கு தேவையில்லையா, அதுக்காகவே ஒரு 50 ரூபா கம்மி பண்ணிக்கலாம். அடுத்த படத்தில் சந்திப்போம். டேய் கிளம்பா, கொஞ்சம் டீ குடுறா. ஹலோ ரிப்போர்ட்டர், எல்லாரும் உள்ள வர்றீங்க, நடக்கிற புறம் அப்படியே ஷூட் பண்றீங்க. ஓகே ஓகே சார், ஃபாலோ மீ. உன்ன மாதிரி ஆளை நான் எத்தனை முறை பார்த்திருப்பேன். உன்னை எல்லாம் உள்ள வச்சு முட்டி குடி தட்டாட்டாடி நான் ஊர் போறேன். எங்க தப்பிச்சு ஓட பாக்குறேன்.